வணக்கம். இன்னைக்கு நான் கடை கொஞ்சம் போட்ட நேரம் போயிட்டு, அதனால் அவன் பக்கத்தில் ஒரு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதைத்தான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன். சாப்பிடக்கூடிய நேரம் இல்லை, இது நல்ல நேரம் ஆகிட்டு. வாங்க, இந்த சாப்பாட்டை உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன வாங்கியிருக்கேன், எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது என்னண்டு பாருங்க. நம்ம ஊர்ல நம்ம பப்படம் மாதிரி இவங்க இது ராலில் செஞ்சிருக்காங்க. சாப்பிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இங்க பாருங்க, 84. இந்த 84 சொன்னா அது ஒரு வகையான சாப்பாடு. அந்த சாப்பாடு 84, நம் அந்த இலக்கத்தை சொன்னா தான் அந்த சாப்பாடு செய்வாங்க. இருக்கு 86. 86 சொன்னா தான் அது கோழியை பொறிச்சு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வாரம் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் பிரிச்சாச்சு. இன்னொரு விஷயம் இருக்கு இதில் செய்யறதுக்கு, பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இது நண்பர்களுக்கான வீடியோ பதிவு தான். இது கிளாஸ் எடுத்துட்டேன். இந்த ஒட்கா பாருங்க, நான் இதுக்கு முதல்ல ஒரு பதிவில் நான் போட்டிருப்பேன். இந்த மூடியில் இருக்கிற நிறம் தான் உள்ளுக்கு இருக்கும்னு சொல்லி பாருங்க. நான் இப்போ ஊத்துறேன். நீ பாருங்க என்ன நிறத்தில் இருக்குன்னு. பார்த்தீங்களா என்ன நிறத்தில் இருக்குன்ட்டு. அப்படி இருக்கு. இப்ப சாப்பாட்டை பிரிக்கிறேன், சாப்பிடுறேன்னா நீங்க பாக்குறீங்க. இது 114. இந்த இலக்கு நாங்க சாப்பாடு சொல்லும் போது இந்த இப்படி இந்த இலக்கங்களை சொல்லித்தான் சொல்லுவோம். சொன்னாதான் அவங்க அந்த சாப்பாடு தருவாங்க. இது சோறும் முட்டை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. மற்றது நமக்கு பிடிச்ச சாமான் தான் இது. இது இறால். முதல் கொஞ்சம் அடுப்போம், பிறகு உள்ளே முடிப்போம். அது இது இங்கே பாருங்க, நூடுல்ஸ் தான் அது. அது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள்ன்றால நமக்கு பார்த்தும் பாராமலும் கொஞ்சம் சாப்பாடை கூட தருவார். இந்த இது அதே மாதிரி தான், அந்த ராலே மாதிரி. அது ராலில் இது கோழி இறைச்சி. நமக்கு பிடிச்சது இந்த சாப்பாட்டில் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டிருப்பாங்க கூட. நாங்கள் சொல்லியும் எடுப்போம் கொஞ்சம் கூட போட சொல்லி உரைப்பா. இப்போ நான் தயார், சாப்பிட தயார். நன்றி. இதுக்கு குழம்பெல்லாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இது இறால், இது கோழி. குழம்பா நான் பெருசாக வாங்கி சாப்பிட்றதில்ல. வாங்கிட்டு வாங்கும்போது இப்படி தான் வாங்குவோம். கொஞ்சம் கூட உரைப்பை போட்டு வாங்குவோம். இப்போ இவங்க எப்படி செய்வாங்கன்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மையோடு இருக்கும், ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்குன்னு சொன்னோன்னே இந்த கருப்பு கருப்பாக இருந்த வரணும். இந்த மிளகுகள்லாம் போட்டு கொஞ்சம் உரைப்பா நம்ம வாக்கி இதம்மா செஞ்சு தருவாங்க. அப்படி ஆகவும் உரைப்பாக இருந்ததுன்னா நமக்கு முடிஞ்சோன்னா நம்மளோட ஊரில் இருந்தால் நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழம் தான் இது.
அங்கே கொஞ்சம் தள்ளி போய் வாங்கணும், ஒரு 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 மத்தியானம் போகணும். இது வாங்குறேன்டா நாங்கள் இங்கேருந்து, இப்படி இப்படி ஜாமங்கள் வாங்கி கொண்டு வச்சுருக்கோம். ஊரே இருக்குண்டா நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இப்போ பப்படம் இருக்கு பாரு, பப்படத்து இதுதான் அந்த ராலில் செய்கிறது. நம்ம ஊரில் பப்படம் உளுந்தில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உளுந்தா கவுப்பியா என்ன உளுந்து தான் இது. இவங்க ரால் ரால் ரால்லாம் செய்கிறது. சாப்பிடும்போது அந்த சத்தம் உங்களுக்கு விளங்கும் பாருங்க, ஒரு உங்களுக்கு விருப்பமாக இருக்குமே. இப்போ ஓ வாங்க, இப்போ நான் வாங்கின அந்த நூடுல்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. துடிக்குது வயிற்றுக்கு போகிறதுக்கு பாருங்க. நூடுல்ஸ் எப்படி இருக்கும்டா, இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இது நூடுல்ஸ் இப்போ பல மாதிரி இருக்குது, நல்ல அந்த இடியப்பம் மாதிரி மெல்லிசாவும் இருக்குது, மொத்தமாகவும் இருக்குது. இது நல்ல மொத்தமாக இருக்கும், மரக்கறியெல்லாம் கூட போட்டு தருவாங்க, நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு காட்டுவாங்க. நான் வேண்டி கொண்டு வந்து சாப்பிட்டு காட்டுறேன், நீங்களும் வேண்டி சாப்பிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.